அபாயங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லாராச்சா, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபையினால் உடைய இறக்கத்தினால் அப்பா ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில் அப்பா உடைய பிரச்சனத்தை வாஞ்சித்து நிற்கிறோம் ராஜா. எங்களோடு ரீச்சா ராஜா நீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே அப்பா நீர் புது வழிகளில் எங்களை நீ நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஓ எஸ் லார்ட், லெட்ஸ் கெட் ப்ரிபேர்ட் டு ரிசீவ் தி பிளெஸிங் ஃப்ரம் காட். ஆண்டவரே நம்ம நம்ம தாகத்தோடு ஆண்டவரை நம்ம வாஞ்சித்து ஆண்டவருடைய பிரச்சனத்தை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நமக்காக செவி கொடுக்கிற தேவன் இந்த கால வேளையிலும் பிஃபோர் வி லிசன் டு எனிபடி எல்ஸ் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ராஜா நீர் எங்களோடு இடைப்படும்படியாக அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தை சொல்லுகிறது அந்த கால வேளையில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிரச்சனத்தையும் நம்ம நாடி வந்திருக்கிறோம். அப்பா நீர் எங்களை நிரப்புங்க ராஜா, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ், ஓ த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங், ஃபாதர் வி கம் டு யூ அ ஃபாதர், வி ஹம்பிள் பிஃபோர் யூ லார்ட் ஜீசஸ். அப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஓம்முடைய மகிமேனா மெல்லிய பிரச்சனத்தினால ராஜா ஆண்டவரே எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வி சீக் யுவர் பிரசன்ஸ், வி சீக் யுவர் அனாயிண்டிங் ஆஃப் ஃபாதர்லார்ட். அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள ராஜா நிறைவாய் நீர் ஆண்டவரே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் குறைவுகள் மறையும்படியாக ராஜா. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ், வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ராஜா, தாகத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. ஓ எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், வாரும் துயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் சொல்லுவோமா. வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என ஆளுகை செய்யும் தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என ஆளுகை செய்யும் வாரும் தூயாவியே. ஓ எஸ் ஃபாதர்,
seek your presence this morning. அப்பா எங்களை நீங்க நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Father, we pray that you will fill us with your presence. And Lord, you will take control of our Lord. அப்பா நீங்க ஆளுகை செய்யும்படியாக எங்களை ராஜா ஆண்டவரே முற்றிலுமா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், லெட் யுவர் நேம் பி க்ளோரிஃபைட். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு, அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றவர்களாக எப்பொழுதும், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஆர் ஃபில்ட் இன் த ஸ்பிரிட் அண்ட் வி வர்ஷிப் அண்ட் வி ப்ரேஸ் காட். ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் வி கோன் டு சிங். வென் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் மூவ்ஸ் இன் மை ஹார்ட், ஐ வில் சிங், ஐ வில் டான்ஸ், ஐ வில் வர்ஷிப், ஐ வில் ப்ரேஸ் அண்ட் ஐ வில் கிவ் எவ்ரி திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. Can we put our hands together and sing for the Lord? When the Spirit of the Lord moves in my heart, I will sing and I will dance and praise God. The Spirit of the Lord. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing like David sang. I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance like David danced. I will dance like David danced. The Spirit of the Lord moves in my heart, I will praise like David praised. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David praised. I will praise like David praised. I will praise like David praised. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray like David prayed. I will pray like David prayed. Hallelujah. It's important that we praise, we sing, we dance in the presence of the Lord. And ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய மாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. புதிய மாதம் போது நியூ டோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஹஸ் பீன் ஓப்பன், நியூ பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கம்மிங் த்ரூ அவர் வே, அண்ட் ஐ அம் கோன் டு க்ளைம் தட். ஹல்லேலூயா. புது கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. புது கிருபை வேணும், இன்னும் மேலான கிருபைய, புது பலனை இந்த கால வேலையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து நாம கேட்க போறோம். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஃப் யூ தர்ஸ்ட், இஃப் யூ ஆஸ்க், அண்ட் காட் இஸ் ரெடி டு ஃபில் அஸ். ஹல்லேலூயா. ஈவன் ஆஸ் வி சிங் தி சாங். அப்பா இத்தனை மாதங்கள் ஓடி இருக்குது ராஜா ஆண்டவரே. அப்பா தேர் ஹட் பீன் அ லாட் ஆஃப் பிகினிங்ஸ், பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு சீ அ கம்ப்ளீஷன் இன் தட். பட் டுடே காட் இஸ் ஜஸ்ட் ரிமைண்டிங் அஸ் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் அவர் பிகினிங்ஸ் அண்ட்
everything will end well. Hallelujah. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல நாம் இருக்கும் பொழுது எவ்ரி டே இஸ் எ நியூ டே அண்ட் எவ்ரி டே ஹி இஸ் கோன் டு ஃபில் us வித் நியூ கிரேஸ். ஆமென். இவன் as we sing this song, அப்பா நாங்க ஆண்டவரே பழச பார்க்கல ராஜா, we look forward, நாங்க முன்னாடி ஆண்டவரே முன்னோக்கி நாங்க ஓடுகிறோம் ராஜா. ஏன்னா புதிய நாளுக்குள்ள நடத்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா, புதுசா புது ஆசீர்வாதம் வருது அப்படின்னும் போது கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இன்னும் பழசெல்லாம் நடக்கலையே. Let's not think about that. Oh, hallelujah. புதிய நாளுக்குள் என்னை நடத்துகிறார், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைய. ஆரம்பம் அற்பமானாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், விசுவாசத்தோடு சொல்லுவோமா, குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புதுக்கிருபை, புதுக்கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதுக்கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். கரங்களை உயர்த்தி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக அவருடைய கிருபையினால நமக்கு ஆனந்த களிப்பை தருகிறாரு, தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சவால்களை சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. All situations, எல்லா சூழ்நிலைகளிலும் ராஜா கிருபை காணவில் எங்களுக்கு வேணும் ராஜா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். எல்லாத்தையும் விட அவர் கிருபை நமக்கு போதுங்க. His grace is more than enough. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி
Let's give our best this morning. Appaaning andavare inda pudhiya kirubaya pudhiya velana raja andavare appa to face every challenge. Father Lord, your grace is more important. Andavare appa inda kaala velile neer engalukku adai kudupadarkaga andha nichayathai neer engalukku kuduthirupadarkaga naanga nandriyodu 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 umai thudikkrom andavare. Appadi karangala uyarthi solluma pudhu kirubai tharum deva pudhu belanai tharum deva pudhu kirubai tharum deva pudhu belanai tharum deva appa enga belan illa ஆண்டவரே அப்பா எங் நாங்கள் நினைத்த காரியங்களோ எங்களுடைய திட்டங்களோ இல்லை ராஜா. உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் தான் எங்களை நடத்த முடியும். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீங்க ராஜா. இன்னைக்கு காலை வேலையில் லெட்ஸ் டேக் திஸ் டைம் டு தேங்க் த லார்ட் ஃபார் ஆல் த பிளெஸிங்ஸ் தட் காட் ஹட் கிவன் இன் அவர் லைஃப்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல்வேஸ் கீப் திங்கிங் அபவுட் இட். எப்பொழுதுமே நம்ம நினைத்து 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 நன்றி சொல்லுகிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹி ஹஸ் டன் சோ மச் இன் அவர் லைஃப் சோ மச் we just can't keep thinking about it in the vaaka patta ad avar seidhavigala nama nilachu paakkanona avlo kirubaiyaga nama nadathirukkar avlo aashirvaadangala kuduthirukkar indha varshatha thodangumbodhu kuda nama we were not sure like how it's going to be ethana naatkal na indha varshathila jeevanoda irupa nama nadachirukrom but today we are the example we are the testimonies that god's favor and god's faithfulness cannot be measured. ஹலலூயா. அவருடைய அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராய் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா நம்மை நன்மையினால நிரப்புகிறவரா தான் இருந்திருக்கிறார். சொல்ல முடியுமா அப்பா? யூ பீன் சோ குட் இன் மை லைஃப் லார்ட் ஜீசஸ் லார்ட் யூ பீன் சோ குட். நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க ராஜா. அவருடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுகிறது. ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தாராம். அந்த நன்மையின் தேவன காட் ஹூட் கேன் ஓன்லி டூ குட் திங்ஸ் இன் ஆர் லைஃப். எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் அபவ் and he wants to bless us with this gift. Father Lord, what can I do, Lord Jesus? Na enna seiya mudiya andavare rakshippin paathrathai eduthukonde na umakku nandri dhaan solla mudiya raja. All I can do is Lord, I can just thank you Lord for what you have done, Father Lord Jesus. Appa na eduvum thirumba kudukka mudiyad raja, but the best thing that we can give back to the Lord is your heart, is your gratitude, the words that come out of your mouth. Father, I just want to thank you Lord. Lord, I love you Lord Jesus. Lord, appa ninga ennaiya en kudumbathiye evlo aashirvadhirukkeenga raja. Appa na ovvondri nenaithu paarkira raja. Innikku enni paarthavude nanmaigalukku nandri solla. Are we taking time to thank the Lord for what he has done? We take time to be in the presence to ask what we want, but do we take time to thank the Lord for what he has done in our life? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே. Can we deny that? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உணர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே நீ நல்லவர். எங்கள் இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே.
மறைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. You have been so good to me. You have been so good to me. Can we mean when we say it, Father, you're good? You have been so good to me. Always a Father. You have been so good to me. Lying you're broken, you made me whole. You have been so good, you have been so good, you have been so good to me. I came you're broken, you made me You have been so good, you have been so good, you have been so good to me. One last time. You have been so good, you have been so good, you have been so good. Just be reminded, we cannot be complete without God in our life. இன்னைக்கு நம்ம என்னதான் எவ்வளோதான் நம்ம என்னதான் ஓடினாலும் சரி, யாரை நம்ம அப்ரோச் பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைன்னா, ஆண்டவருடைய பிரச்சனை எனக்குள்ளே இல்லைன்னா, யா நத்திங். நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. Lord, we lay everything, Lord, every achievement that we think we have done at your feet, Father, Lord Jesus. And Lord, we pray you will give us a new beginning, Andavare. And Lord, every time you give us a new beginning, it will be eternal, and Lord, it will be for our good, Father, Lord. Father, naanga unarndu endrikku raja ummudiya sithathai arindhu naanga enga vaalkaila raja naangal oda devan neenga kirubiye thaanga appa naangal andavare meedhumulla nerathumde karathile kodukrom devan neer aalugai seiyumbadiya naanga jebikrom yesuvin moolam ketkrom pidave amen hallelujah. Has God been so good in your life? I heard only one or two saying yes. He has always been good and he will always be good. Please be seated. In the kaalai aaradhanaikku indha pudhiya maadathile pudhiya vaakkathatha aaradhanaikku vandirukkira ungal ellarum aandavaraga Yesu Kristu naamathinaale vaazhthi veraiva irukkrom. Aandavarude prashnathile vandirukkirathu eppozhudhume nallathu. Indha nerathilum we're going to give unto the Lord. We're going to give her tithes and offering. Let's take it and let's thank the Lord for what he had done in our life. நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை மாதங்கள் 7 மாதங்கள் 8 மாதங்களை முடிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தாரு. இன்னும் ஒரு புதிய மாதத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்துருக்கிற நன்மைகளுக்காக, இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் என் தேவைக்கு மேலாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் என் செல்வத்தின் மீது என் நம்பிக்கையை வைக்காமல் எனக்கு அதிகமாய் கொடுக்கிற கர்த்தரையே நான் நம்புகிறேன். எனக்கு அதிகமாய் இருக்கிறதுனால் அதிகமாய் கொடுப்பேன், அதிகமாய் சேவன். God has blessed me with more than I need. I am rich, but I will not trust in my riches, but in him who richly provides. Because I have more, I will give more and do more. பிதாவே, இந்த நேரத்தில் ராஜா, அப்பா நாங்கள் ஆண்டவரே எதை செய்வதற்கு முன்பாகவும் எந்த கமிட்மெண்ட்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்பாகவும் ராஜா இந்த கால வேளையில் அப்பா நாங்கள் ஆண்டவரே லார்ட் வி வான் அ லார்ட் ஸோ சியர்ஃபுல்லி இன் யூ ஃபாதர் லார்ட் இன் யுவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாதர் லார்ட். அப்பா நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாய் விதைக்கும் பொழுது ராஜா நீர் கம்பீரமாய் அறுக்கு கிருபையை நீர் தருவீர் ஆண்டவரே. அப்பா இந்த கால வேளையிலோ ஈவன் ஆஸ் லார்ட் ஜீசஸ் லார்ட் வி கிவ் அ பெஸ்ட் யூ ஃபாதர் வி ப்ரே தட் லார்ட் யூ வில் ஓப்பன் த ஸ்டோர் ஹவுசஸ் ஓப்பன் த ஹெவன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸஸ் ஃபாதர் லார்ட்.
அப்பா, இவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக, ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நிறைவை நீர் கட்டளையிடும்படியாக, பரிபூர்ணத்தை நீர் கட்டளையிடும்படியாக, சர்ப்ளஸ் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களையும் இந்த காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேரத்தில் காணிக்கை எடுக்கும்போது வில் ஹாவ் அ ஃபியூ அனவுன்ஸ்மெண்ட்ஸ். நம்முடைய சர்ச் டைமிங்ஸ் யூ ஆல் நோ, லைக் வி ஹாவ் டூ சர்வீஸ் டைமிங்ஸ், முதல் ஆராதனை, ரெண்டு ஆராதனைகள் உண்டு சண்டேஸில். முதல் ஆராதனை 8:30 தமிழ் ஆராதனையாக, ரெண்டாவது ஆராதனை காலை 10:00 ஆங்கில ஆராதனையாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வாங்க, பி பிளஸ்ட். கிட்ஸ் சர்ச் சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனை இதே நேரத்தில் நடைபெறுகிறது. பேப்டிசம் நம்ம ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் கொடுக்குறோம். பேப்டிசம் எடுக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஒபே வாட் த லார்ட் ஹஸ் டோல்ட் அஸ். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் that God has given us, and it's important that we obey and we do it. So inna yaravadu edukadhavanga irundinga perugala kudunga, indha maathla nama baptism ku nama adukana kaaryangala arrangement edukku udaviyaga irukum. Thodarndhu nammudaiya church udaiya ella thirupanigalaiyum neenga jebithukollumbadiyaga, adinudaiya thevigalaiyum aandavar sandhikkumbadiyaga. Keep everything in your prayers, also be reminded about the church anniversary that's going to happen in the last week of this month. God bless you. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். The promise for this month is the Lord will honor you in due time. ஏற்ற காலம், அதாவது உன்னுடைய காலம், கரெக்டான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜெயம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வு, உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பதில், விடுதலை, இது எல்லாமே கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வார். The Lord's answer for you, your healing, your deliverance, your blessing, எல்லாமே ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் சைலண்டாக, அமைதியாக, பொறுமையாக இருங்க. த லார்ட் இஸ் ஆஸ்கிங் நாட் ஜஸ்ட் டு பி ஹம்பிள், த லார்ட் இஸ் சேயிங் ஐ வாண்ட் யூ டு பி பேஷண்ட் அண்ட் சைலண்ட் டில் ஐ ஆன்சர் ஆன் யூர் பிஹாஃப். ஏன் தெரியுமாங்க, யார் என்ன வேணால் பேசட்டும், யார் என்ன வேணால் கேள்வி கேட்கட்டும், நம்ம என்ன பண்ணோன்னா கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவப்பிள்ளையில் இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்த போகிறேன், ஐம் கோயிங் டு ஆனர் யூ, ஐம் கோயிங் டு ஆன்சர் ஆன் யூர் பிஹாஃப், பட் டில் தென் ஜஸ்ட் பி சைலண்ட், மெயின்டைன் யூர் கூல் அண்ட் பீ ஹம்பிள், because I'm going to lift you at the right time, says the Lord. தேவனுடைய ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 6 உங்களுக்கு முழுமையாக வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Humble yourselves under the mighty power of God at the right time, he will lift you up in honor. தேவ பிள்ளைகளே, இது பேதுரு வந்து, அதாவது அவர் என்ன சொல்கிறார், ஐம் ரைட்டிங் டு ஏலியன்ஸ், அதாவது எல்லாருக்கும் எழுதுறார் ஒன்று பேதுரு. இந்த பேதுரு எழுதுது யாருன்னா, புறஜாதியார்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எழுதுகிறார். முக்கியமாக என்னென்னா, எல்லாம் நிந்திக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, பர்சிக்யூட் பண்ண கிறிஸ்டியன்ஸுக்கு, பர்சிக்யூட் பண்ணப்பட்ட கிறிஸ்டியன்ஸுக்கு, பிலீவர்ஸுக்கு பேதுரு இதை எழுதுகிறார். அதாவது எதிர்பார்க்காத ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டுகிறார், கடினமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு பேதுரு எழுதுகிறார், ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், உன் கவலையை பற்றி கஷ்டப்படாத. அதாவது எதிர்பாராத சஃபரிங், எதிர்பார்க்கவே இல்லை அந்த பிரச்சனை. நெக்ஸ்ட்டு, அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கலைங்க, கர்த்தரை பின்பற்றுகிறார், அவங்க விசுவாசத்துக்கான ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அப்போ பேதுரு எழுதுகிறாரு, ஐயா ஏற்ற காலத்தில் எழுதுங்க. ஏன் நான் திருப்பி திருப்பி பேதுருன்னு சொல்கிறேன், ஐயா நமக்கு பேதுருவை பற்றி தெரியும், பேதுரு எப்படிப்பட்ட ஆள், வி ஆல் நோ அபவுட் பீட்டர். பீட்டர் வாஸ் அ வெரி ஹேஸ்டி, ஆரகண்ட், ஆல்ரைட், ரியாக்டிவ் மேன் வித் அ லாட் ஆஃப் ப்ரைட். அதாவது எடுத்தேன் கவுத்தன்னு ஒரு காரியத்தை செய்கிறேன்னா பேதுரு தான், அர்ஜென்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவார், உடனே பதில் கொடுத்துருவாரு, கையெடுத்தால் முதல்ல அடிதான், அப்படி தான் வந்து பேதுரு. ஆனால் பேதுரு, அப்படிப்பட்ட பேதுரு எழுதுகிறார், ஐயா கொஞ்சம் அடங்கிருங்க, கொஞ்சம் சைலண்டாக இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, பேதுரு வாழ்க்கையில் கொஞ்சம் பேசுறதுக்குள்ளே அந்த போர் வீரர் காதை அறுத்துட்டார், சரியா. ஆண்டவர் ஏதாவது ஒன்று நான் சிலுவைக்கு போகணுன்னு சொன்னாலே பேதுரு வந்து சொல்கிறார், ஐயா நீங்கள் பண்ணாதீங்க, சிலுவைக்கு போகாதீங்க, நெக்ஸ்ட்டு நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன். ஆல்ரைட், ஹி வாஸ் ஸோ ரியாக்டிவ் டு கட் த இயர் ஆஃப் த சோல்ஜர், ஹீ செட் லார்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் நாட் டினை யூ, இன்ஃபேக்ட் நோ பர்சிவேரட் ஜீசஸ் டு ஈவன் டினை கிராஸ்ட். ஸோ இப்படிப்பட்ட பேதுரு, எல்லாத்தையும் டென்ஷனாக இருந்த பேதுரு, ஆல்வேஸ் இன் அ ஹேஸ்ட் அண்ட் வெரி ஆங்கிரி, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிற பேதுரு, அவர் மாறி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஐயா இப்படியெல்லாம் நான் இருந்தேன் பரவாயில்ல, இப்படியெல்லாம் உபத்திரத்துக்குள்ளே போகிறேன், ஆனால் இந்த ஏற்ற காலத்தில் அடங்கிருங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளை, பீட்டர் ஃபவுண்ட் அவுட் த வே டு பி ஆனர்டு இஸ் டு பி ஹம்பிள். பேதுரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் என்ன பண்ணோம், ஐயா நான் தாழ்மையாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது சும்மா ஒரு மாதத்துக்கான இல்லை,
சும்மா இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு கத்தர் இதை செய்ய போகிறேன். இட்ஸ் நாட் அபவுட் காட் பர்ஃபார்மிங் திஸ் ப்ராமிஸ் ஒன்லி ஃபார் திஸ் மந்த். பட் த லார்ட் இஸ் டெல்லிங் யூ ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ டு டூ திஸ் அண்ட் த பிக்கஸ்ட் லெசன் விச் வி நீட் டு லேர்ன் ரைட் நவ் இஸ் டு பி ஹம்பிள். அப்புறம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் தாழ்மையாக இருக்கணுன்றது மட்டும் கிடையாது, ஹம்பிள் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் patience, being humble also leads to patience, being humble also includes remaining silent when people try to instigate us. அதாவது நம்மளை வெறுப்பேற்றி பார்க்கணும், நம்மளை சோதிச்சு பார்க்கணும், நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வரணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட தாழ்மைனா இஸ் டு ரிமெயின் ஹம்பிள் அண்ட் டு ஆக்ட், அலவ் காட் டு ஆக்ட். இதேப்போல் நீ கத்த சொல்கிறாரு, உனக்கான வேண்டிய காரியத்தை உன் பிள்ளைகளுக்கான வேண்டிய காரியத்தில் ஐ வில் மேக் ஷுர் இன் டியூ டைம் ஐ வில் டியூ இட், ஐ ஹவ் நாட் ஃபர்காட்டன். But you know what? I just want you to be humble at the situation. That's what I said. You don't answer. Don't answer. Don't be hasty in giving a reply. The Lord says, I will honor you by giving the answer on your behalf. Says the Lord. That's what I said. That's what I said. Kattar idha nichayama indha maadham mattala varapogura naatkalla seiyapora. See, you need to understand that every promise has a condition. எந்த வாக்குத்தத்தம் கத்த நம்ம கொடுத்தாலும் அது ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. இந்த தடவை இன்றைக்கு தீர்க்கதரிசனமா உங்களோட பேசுறாங்க. Prophetically God is saying, You are always instigated, you are in a haste to reply. ஏதோ ஒரு பதில் கொடுக்கணும்னு பார்க்குறீங்க, நான் கத்த சொல்கிறார் இல்லை நீ பேசாத. சம் பீப்புள் வாண்ட் டு டாக் பேக், சம் பீப்புள் வாண்ட் நோ கிவ் அ நோ பீஸ் ஆஃப் யுர் மைண்ட் டு அதர்ஸ். கத்த சொல்கிறார் இந்த மாதம் நீ எதுவுமே பேசாத, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஐ வில் ஆன்சர் ஆன் யூர் பிஹாஃப். நீ தாழ்மையை மட்டும் என் கையில் அடங்கியிருக்கு, நான் உனக்காக பதில் சொல்கிறேன்னு கத்த சொல்கிறார். மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். God blesses those who are humble, for they will inherit the whole earth. பாருங்கள் சில நேரத்தில் இந்த சாந்தம் உள்ளவங்க பூமியே சுதந்திரித்துக் கொள்வாங்க. பிளஸட் ஆர் த ஒன்ஸ் ஹூ ஹம்பிள், தே வில் இன்ஹெரிட் த ஹோல் ஹர்த். அதாவது தேவைப்படுகளை அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷில் வந்து ஹம்பிள்னு போட்டுக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷனில் சாந்தம். அப்போ பாருங்கள், சாந்தமும் தாழ்மையும் இஸ் ரிலேட்டட். அப்போ இன்றைக்கி மெனி டைம்ஸ் வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் காட்ஸ் பிளான். ஏன்னா கர்த்தர் அவர் திட்டத்தை நிறைவேற்றும் போது நம்ம திட்டத்தை ஹோல்டில் போட்டுறார். வாட் எவர் வி பிளான் கெட்ஸ் புட் ஆன் ஹோல்ட், வாட் எவர் வி பிளான் இஸ் புட் ஆன் ஹோல்ட் பிகாஸ் காட் இஸ் ட்ரைங் டு அக்கம்ப்ளிஷ் இஸ் பிளான். இப்போ அவர் பிளான் நிறையும் போது நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அவர் பிளானில் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. சரியா, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார் நீ நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலையா, டோன்ட் வரி, யூ ஆர் நாட் இன் யுவர் பிளான், யூஆர் இன் மை பிளான். So when we get frustrated, ஆண்டவரை என்ன ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வி ஸ்டார்ட் டு ரியாக்டுங்க. நீங்கள் நான் கூட அநேக நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கலன்னா நானுமே டென்ஷன் ஆயிடுறேன். அப்புறம் நான் கத்த சொல்கிறாரு, தேர் ஆர் டைம்ஸ், தேர் ஆர் கோன்ட் பி டைம்ஸ் வித் டெவல் இஸ் ட்ரைங் டு ஃப்ரஸ்ட்ரேட் யூ, அண்ட் நீங்களே கூட ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. நான் கத்த சொல்கிறாரு, திஸ் இஸ் த டைம் ஐ வாண்ட் யூ டு பி யூ நோ அண்டர் மை ஹேண்ட், என் கை கீழே அடங்கியிருன்னு கத்த சொல்கிறார். ஏன்னா நான் உன்னை உயர்த்த போகிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க, ஐ எம் கோன் டு ஆனர் யூ, பட் ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் பி சைலண்ட், மீக் அண்ட் ஹம்பிள் இன் மை ஹேண்ட், கிவ் அப் ஆல் யுவர் ப்ரைட், டோன்ட் பி இன் அ ஹரி, கிவ் த கண்ட்ரோல் டு மீ சேஸ் த லார்ட், பிகாஸ் ஐ எம் கோன் டு ஆனர் யூ. ரொம்ப முக்கியமான விஷயம் தேவ பிள்ளைகளே, காட் சேஸ் டோன்ட் டூ எனி திங் ஆன் யுர் ஓன். சிலர் பார்த்துக்கொண்டிருக்கீங்க, கத்தர் உங்களுக்கு சொல்கிறாரு சுயமாக எதுவும் செய்யாத. பீப்புள் ஹூ ஜாயின் மீ லைஃப் ஐ வாண்ட் டெல் யூ காட் இஸ் ப்ராப்ளம் டெல்யூ டோன்ட் டூ எனி திங் ஆன் யுர் ஓன், ஜஸ்ட் அலவ் மீ டு ஒர்க் ஆன் யுர் பிஹாஃப். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை நல்லா நோட் பண்ணிங்க, ஹியூமிலிட்டி இஸ் ஆக்சுவலி அலவிங் காட் டு ஹேண்டில். அதாவது தாழ்மான நாத்திரமா நான் இதை செய்ய மாட்டேன், கத்தர் இதை செய்யட்டும். தாழ்மை நடத்துறமா ஐ வில் நாட் பி இன் கண்ட்ரோல் பட் ஐ வில் அலவ் காட் டு பி இன் கண்ட்ரோல். இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை நடத்துறமா, வி டோன்ட் வாண்ட் டு டேக் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு சொல்கிறாரு இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஹியூமிலிட்டி என்ன தெரியுமா, நான் இதை செய்ய மாட்டேன், இதை கத்தர் கண்ட்ரோல் கூட்டுறோம். நம்ம பிரச்சனை நடத்துறமா எல்லாத்தையுமே நம்ம செய்யணும், என் கையால் செய்யணும், என் பார்வையில் செய்யணும், நான் நினச்சபடி செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கத்தர் சொல்கிறார்ல, என் கரத்தில் நீ அடங்கியிருக்கணும்னா உன் கையை நீ சும்மா வச்சுக்கணும். You need to know, take your hand back and allow my hand to work. So most important, humility na vera manusha munadi na taalmaiya irukken mattala nare nethla we understand the meaning. God says yen karathla adangi irukkanu nu solrar, adha or artham irukku. Seriya, yen karathla adangi irukkanu na enna artham na enna vela seiyum. Humility is allowing God to handle. Humility is allowing God's control. Ellarkum kaana avanukku kalyanam theriyum. All right, okay, kaana avan thirumanam, the first miracle ever. Alright, the miracle which happened in the wedding where God had water turned into wine, God, Jesus turned water into wine. கத்தர் வந்து தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறார்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, மேரி வந்து போய் கேட்குறாங்க மரியாள் கத்திரிடத்தில் போய், இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு, குறைவுன்னா என் டைம் இன்னும் வரல, மை டைம் இஸ் நாட் எட் கம்ன்றார் ஜீசஸ். ஆனால் மேரி ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, வாசித்தீங்கன்னா யோவான் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் வசனம் 5, ஜான் சாப்டர் 2 வெர்ஸ் 5. His mother told the servants, do whatever he tells you. அதாவது இந்த அம்மா வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் இயேசு என்ன சொல்கிறாரோ செய்யுங்கப்பா. அப்புறம் என்ன அர்த்தம், உனக்கு 1000 விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ, ஈவன் தோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதான் உனக்கு புரியுதோ புரியலையோ, சரியா? அப்போனா என்ன அர்த்தம், இஃப் ஐ வாண்ட் டு டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் மீ, ஐ வில் நாட் யூஸ் மை மைண்ட், ஐ வில் நாட் யூஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், என் லாஜிக்கலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ வாட் எவர் ஜீசஸ் டெல்ஸ் மீ. திஸ் மந்த் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, கிவிங் கண்ட்ரோல் இஸ் அபவுட் ஜஸ்ட் டூயிங் வாட் ஜீசஸ் டெல்ஸ் யூ. கத்தர் இடத்துல நான் கண்ட்ரோல் கொடுக்கணும், தாழ்மன்னு தெரியுமாங்க, கத்தை சொல்கிறது நான் செய்வேன். ஆல்ரைட், இப்போ பாருங்கள், ஜீசஸ் ஆஸ் தெம் டு ஃபில் த ஜார்ஸ் வித் த வாட்டர், எல்லா ஜாடிலையும் தண்ணியை நிரப்பு. அப்படி ஆண்டவர் என்ன, ஆண்டவர் உங்கள்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்தேன்ட்டு நீங்கள் பாட்டுனு இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க, நானே முட்டாளா ஆண்டவர், தண்ணியை நிரப்புனா அவன் கண்டுபிடிச்ச மாட்டான் ஆண்டவர், ஒன்ட் யூ ஃபைண்ட் அவுட் தட் திஸ் இஸ் ஜஸ்ட் வாட்டர், வாட் ஆர் யூ ஆஸ்கிங் மீ டு டூ, ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேவ் யூ கண்ட்ரோல் கேன் யூ ஆஸ்க் மீ டு டூ ஃபூலிஷ் திங்ஸ்? ஆல்ரைட், என்ன ஆண்டவர் நான் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், நான் எந்த பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க? டீச்சர் ஒன் ஆஃப் காட், ஹியூமிலிட்டி இஸ் ஓகே டு பி அ ஃபூல், ஆல்ரைட், அக்கார்டிங் டு வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ், பிகாஸ் காட்ஸ் டெல்லிங் அஸ் சம்திங் டு டூ. அதோட தண்ணியை ஊற்றிட்டு இவர் வேறு எதுவும் லிக்விடோ சிறப்போ எதுவோ கலக்கலைங்க, நேராக எடுத்துன்னு போய் சர்வ் பண்ணுன்றாரு. ஆல்ரைட், இஸ் ஜஸ் ஹி சேயிங் கோ சர்வ். Now this is humility. I don't understand, this is foolish, but God is asking me to do. கர்த்தர் சொன்னதா நான் கண்ண மூடின்னு கேட்பையா? Do whatever he tells you. தேவபிள்ளை, இன்றைக்கு ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. இன்றைக்கு ப்ராப்ளம் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், இல்லை யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், பட் காட் இஸ் சேயிங் ஜஸ்ட் பி ஹம்பிள். அந்த ஏற்ற காலத்தில் அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவன் வாயில் வைக்கிற அந்த டைமில் பாரு, அது கரெக்டாக ஒயினாக மாறும். God is also telling you, at the exact time when you need that miracle will happen. At the exact time when you need that healing will happen. At the exact time when you want the door to open, the door will open. If you believe, come on, say an amen. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்டில் டைப் பண்ணி ஒரு ஏமன் போடுங்க, ஒரு அல்லேலூயா போடுங்க. கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தில் செய்வார். ஏன் தெரியுமா, நான் அவர் கையில் அடங்கியிருக்கிறேன். I've been listening to what the Lord has been telling me, even though it's foolish. I've been listening to what the Lord is telling me. That's why the Lord will perform. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். We always want to be on top. நம்ம செய்கிற காரியங்களை நமக்கு தெரியணும், நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கணும்னு நம்ம பார்க்கணும், அடுத்து எங்கே போகிறோன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து திஸ் இஸ் காட்ஸ் ஒர்க் இன் ஆர் லைஃப், இஸ் நாட் அன் ஐட்டனரி யூ ஹேவ் எவ்ரி டே. ஒரு ப்ரோக்ராமில் போய் உட்காந்தா நம்ம ப்ரோக்ராம் ஐட்டனரியை பார்ப்போம்ல. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்துக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. நான் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நடத்த போனேன், பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை புக்லெட்டே இல்லை. ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட். நான் சொன்னேன், புக்லெட்டே கொடுலன்னா என்ன அர்த்தம், அடுத்தது என்ன நடக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பாட்டு, செகண்ட் இந்த பாட்டு, நெக்ஸ்ட் தாலி எப்போ எடுத்து கொடுக்க போகிறாங்க, அட்லீஸ்ட் ஓகே தெரியும். அத்தர் யார் பேச போகிறார், முடிக்கிறது யார், க்ளோசிங் ப்ரேயர் நம்ம எங்கே வரோம்? மை கன்சர்ன் வாஸ் வேர் இஸ் மை ரோல், நான் எத்தனையாவதாக வரேன், நம்ம எங்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் புக்லெட்டை பார்க்கும்போது மை ஃபோக்கஸ் ஆல் வாஸ் வாட்ஸ் ஹேப்னிங் இந்த வெட்டிங்கில். என் ஃபோக்கஸ் இல்லை, என் ஃபோக்கஸ்லாம் வேர் இஸ் மை ரோல், வாட் டைம் ஐ எம் ஐ கோயிங் டு டேக் த மைக், எப்போ நான் மைக் எடுக்க போகிறேன், தட் இஸ் வாட் மை கன்சர்ன் இஸ் ஆல் அபவுட். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், டுடே இன்றைக்கி நம்ம வி ஆல்சோ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இல்லை எங்கே நம்ம உள்ளே வரோம், எங்கே என் டைம் வருது. பட் நீ கத்த சொல்கிறாரு, லைக் மேரி டெட், டோன்ட் பி பாதர்ட், கிவ் கண்ட்ரோல் டு மீ, பிகாஸ் ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன் கத்த சொல்லுகிறார். இந்த மாதம் கத்துறவங்களை பார்த்து சொல்கிறார், டோன்ட் பி வரிட் அபவுட் வென் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஹவு இட்ஸ் கோ டு ஹேப்பன், எப்போ நீ ஸ்டேஜ் ஏற போகிற, எப்போ மைக் ஒன்று கொடுப்போம், அதெல்லாம் ஏற்ற காலத்தில் கத்தர் உனக்கு செய்வார். முக்கியமாக அது வரைக்கும் அவர் கையில் அடங்கிற. ஹல்லேலூயா. ஸோ ஹியூமிலிட்டி, அடக்குன்றது தாழ்மை இல்லைங்க, கத்தர்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்டு அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிற காரியத்தில் அவர் இஷ்டத்துக்கு செய்ய விடுறது தான் இஸ் ஹியூமிலிட்டி. ரெண்டாவது கதை, அந்த கதையை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 5 வர்ஸ் 10-11, ரெண்டு ராஜாக்கள் 5 வர்ஸ் 10-11. நாமான், நேமன் தெரியும், ஒரு பெரிய ஒரு செஞ்சுரியன், ஒரு பெரிய போர் வீரர். ஆல்ரைட், அவருக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னு சொல்லிவிட்டுங்க எலிசாம இடத்துல போகிறார். ஆல்ரைட், அவருடைய அடிமை பெண் சொல்லுது, போய் அவரை பாருங்க, எலிசாம இடத்துல போகிறார். அப்போ எலிசாம இடத்துல போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இவருக்கு ஒரு ப்ரைடு இருக்குதுங்க.
அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளை நல்லா இந்த இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஏற்ற காலத்தில் கத்தரனை உயர்த்தபடியாக அவர் கையில் அடங்கிரு. நோ ஹம்பிள் யர் செல்ஃப் டு காட் கேன் லிஃப்ட் யூ. அது நமக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்குது, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னன்னா அந்த ப்ரைடு எப்படி வருதுன்னா, நான் பெருமை பெருமைன்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கலாம் நம்மளுக்கு பிடிக்காது, அதை தான் பெருமை இருக்குது. வி வில் நாட் அக்ரி இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் த வே வி வாண்ட். இப்போ நாமான் போகிறார், நேமன் போயிட்டு எலிசாவை கூப்பிட்றாரு, எலிசா வெளியில் வந்து என்னை சுகப்படுத்துவார்னு நான் நினச்சிட்டு போகிறார் இவர் நேமன். ஆனால் இங்கிலீஷில் வாசனையா சேஸ், எலிசா சென்ட் அ மெசஞ்சர், கோ வாஷ் யுவர் செல்ஃப் 7 times இன் ஜார்டன் ரிவர், தென் யுவர் ஸ்கின் வில் பி ரெஸ்டோர்ட், யூ வில் பி ஹீல்ட் ஆஃப் யுவர் ரெப்ரஸி. பட் நேமன் பிகேம் வெரி ஆங்க்ரி அண்ட் வாக்ட் அவே. அதாவது இவர் எதிர்பார்த்ததுலாம் எலிசா வெளியில் வந்து எப்பா கையை வச்சு சுகத்தை பெற்றுக்கணும், ஆனால் என்னென்னா இவர் எதிர்பார்த்தது நடக்கலை. ஆல்ரைட், அவன் போய் அவர் ஆளை விட்டு அமிச்சு அவன் என்ன அவனுக்கு கொழுப்பு இருந்தா, நம்ம யோசிப்போனா நான் போனால் என்னை வந்து அவன் பார்க்கல, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அவனை வெட்டிடுவேன், அவ்வளோ பெரிய கத்தி என்கிட்ட இருக்குது, ஆனால் அவன் என்னை பார்க்கல. பார்க்காம ஆள் விட்டு அமிச்சு ஈ சென்ட் அ மெசஞ்சர் அண்ட் ஈ டோல் மீ டு கோ அண்ட் டேக் அ பாத் பாஸ். இதுக்காக நான் அவ்வளோ தூரம் வந்தேன். ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி அண்ட் ஈ வாக்ட் அவே. யூ நோ வேர் தட் ஆங்கர் கம்ஸ் ஃப்ரம்? இட் கம்ஸ் ஃப்ரம் ப்ரைடு. நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இப்படி ஒரு மெத்தட சொல்லிருக்காங்களே. கத்தர் அதான் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உனக்கு காரணம் என் கையில் அடங்கிரு. சம்டைம்ஸ் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், திஸ் இஸ் எ டெஸ்ட் ஃப்ரம் காட் ஆன் அவர் ஹியூமிலிட்டி. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை பேசிட்டாங்க, அதனால அவன் எப்படி என்ன பேசலாம், திருப்பி பேசாத. கத்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அடங்கிரு. ஐயோ நான் இந்த ஒரு பதில் என் பிள்ளையை குறித்து பேசுறேன், நான் எப்படி பதில் கொடுப்பேன், ஹவ் அம் ஐ கோட் ஆன்சர், ஹவ் அம் ஐ கோட் ரெஸ்பாண்ட், ஓ டோன்ட் தே நோ மை எஜுகேஷன், டோன்ட் தே நோ ஹூ ஐ ஆம். தட் வாஸ் த ப்ராப்ளம் வித் நேமன். நேமன் வாக்ட் அவே பிகாஸ் ஆஃப் இஸ் ஆங்கர் அண்ட் ப்ரைட். பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ், you know where pride comes from? When things don't happen our way, when they don't go as we plan or the way we expected. He expected Elisha to come out and lay hands, but that did not happen. Appa avanoda aal solraru, ivan solran, I thought he would certainly come out to meet me, he said. I expected him to wave his hand over the leprosy and call on the name of the Lord his God and heal me. This is how I expected God, in fact the man of God, to heal me. தேவப்பிள்ள இன்னைக்கு நம்மளும் இல்லை, கத்தர்கிட்ட வந்து உதவி வேணும். ஆனால் நம்ம நான் பண்ணுறோம், நம்ம மைண்டில் ஒரு ஐடியா வச்சுன்னு கத்தர் அதை இப்படி தான் செய்யணும், கத்தர் நான் எதிர்பார்க்குற மாதிரி கையை வந்து ஆட்டணும், அதை இப்படி லெப்ரசி மேலே கையை வைக்கணும், இப்படி செய்யணும்னு வி கோ விதாவது. ஒரு கஷ்டமான விஷயத்தை செய்ய சொன்னால் நீ செஞ்சிருப்பல, ஒரு ஈஸியான விஷயத்த என்ன சொல்கிறாரு, சம்டைம்ஸ் வி திங்க் த சல்யூஷன்ஸ் ஆர் தேர் இன் டஃப் ப்ராசஸ், பட் காட் லேஸ் இட் அவுட் சிம்பிள். நீ ஒரு இந்த சர்மன் நீங்கள் பார்த்து காட் இஸ் சேயிங் ஜஸ்ட் கோ டேக் அ பாத், போய் குளிச்சுட்டு வாங்க. ஐ டோன்ட் நோ ப்ராப்ளி ஆஃப்டர் யூ டேக் அ பாத் மிரக்கல் மைட் ஹேப்பன், ட்ரூ, பட் தட்ஸ் வாட் ஹேப்பன் ஃபார் நேமன். காட் இஸ் ப்ராபப்ளி ஆஸ்கிங் யூ ஃபார் அ சிம்பிள் ஒபீடியன்ஸுங்க. இன்றைக்கி நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி அபாண்டன்ட் பிளெஸிங்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, என்ன தெரியும் சொன்னால், ஆல் தீஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் சிம்பிள் ஒபீடியன்ஸ். கத்த சொல்கிறார், இந்த மாதம் நான் உன உயர்த்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் பண்ண போகிறேன், பட் ஆல் ஐ வாண்ட் டு டூ இஸ் பி ஹம்பிள், விச் மீன்ஸ் கிவ் த கண்ட்ரோல் டு மீ. என் கிட்ட கொடுத்துரு, என் கரத்தில் கொடுத்துரு. நாமான் போகிறான், ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மளுக்கு கதை தெரியும், 3 தடவை 4 தடவை 7வது தடவை வெளில வரான். ஹி வாஸ் ஹீல்டு. யூனோ வை ஹி வாஸ் ஹீல்டு? பிகாஸ் அந்த 7 times வரும்போது ஹிஸ் ப்ரைட் வாஸ் கான். அந்த 7வது தடவை அவன் எந்திரிக்கும் போது அவன் லெப்ரஸி மட்டும் போகலங்க, அவன் பெருமையெல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, அநேக நேரத்தில் நம்ம அந்த ப்ரைடுக்கான காரணம் தெரியுமா, நம்ம கோவம். நம்ம ப்ரைடுக்கான காரணம் தெரியுமா, ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம அடங்கி எடுக்க முடியாத காரணம் தெரியுமா, ஏதாவது ஒரு பதில் சொல்லியானுமே, ஐ ஹாவ் டு கிவ் அன் ஆன்சர், ஐ ஹாவ் டு டெல் பீப்புள் தட் திஸ் இஸ் வாட்ஸ் ஹேப்னிங் இன் மை லைஃப். கத்தர் சொல்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏற்ற காலத்தில் கத்தர் சொல்கிறார், அதை செய்ய போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கிடு. இன்றைக்கு இஃப் யூ டெம்ப்டட் டு ஸ்பீக், டோன்ட் ஸ்பீக். இஃப் யூ டெம்ப்டட் டு ரியாக்ட், டோன்ட் ரியாக்ட். காட் இஸ் சேயிங் ஜஸ்ட் கிவ் மீ கண்ட்ரோல். ஸோ இந்த மாதம் கத்தர் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன், ஆனால் என்ன நிதி பண்ணோம், என் கையில் அடங்கியிருக்கு. லெட்ஸ் பி ஹம்பிள், லெட்ஸ் ட்ரஸ்ட் ஹிம், லெட்ஸ் கிவ் ஹிம் த கண்ட்ரோல். கத்தரை ஹேண்டில் பண்ண விட்டுருங்க, அவர் கையில் அடங்கிருந்துட்டு அவர் நம்ம கையை எடுத்துகிட்டு அவர் கையை ஹேண்டில் பண்ண விடுங்க, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ திஸ் மந்த் த கண்டிஷன் விச் லார்ட் இஸ் சேயிங் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரியாக்ட், டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், கிவ் மீ த கண்ட்ரோல், டோன்ட் டெல் மீ வாட் ஐ நீட் டு டூ, ஐ நோ வாட் ஐ நீட் டு டூ இன் யர் லைஃப், ஜஸ்ட் பி சைலண்ட், ஐ வில் ஆனர் யூ. கத்தர் உங்களுக்கான பலனை, பதிலை, சுகத்தை, கதவை கொடுப்பார், திறப்பார், கவலைப்படாதீங்க. ஹி வில் ஆனர் யூ அட் த ரைட் டைம். ஆல்ரைட், நம்ம நினைக்கிற டைமில் த ரைட் டைம் காட்ஸ் கொண்டு ஆனர் யூ, பட் டில் தென் ஜஸ்ட் பி ஹம்பிள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். ஃபாதர் லார்ட், ஐ வாண்ட் டு பிளஸ் எவ்ரிபடி ஹூஸ் வாட்சிங் மீ லைவ் ரைட் நவ் லார்ட். ஃபாதர், வி நோ ஃபார் ஷுவர் தட் யூ காட் த பெஸ்ட் இன் ஸ்டோர், பட் லார்ட்
we don't know the methods, but we trust your methods. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாக கர்த்தர் எங்களை நடத்த போகிற வழிகளை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நீங்கள் செய்கிற ராஜா, நாங்கள் எதிர்பார்க்கல வழியில் அது நடக்கலனாலும் பரவாயில்ல ராஜா, பட் நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிற ஏற்ற காலத்தில் எங்களுக்கான உயர்வு, எங்கள் பிள்ளைங்களுக்கான உயர்வு. இன் டியூ டைம் யூ கன் ஆனர் அஸ், ஆனர் ஆர் சில்ட்ரன், ஆனர் ஆர் மினிஸ்ட்ரி, ஆனர் ஆர் காலிங் லார்ட், வேர் பீப்புள் வில் சீ தட். அன்டில் தென் ஜீசஸ், வி நீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு ஹெல்ப் அஸ் டு பி ஹம்பிள். இன் ஜீசஸ் நேம், ஆமென். ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படுகிறீங்க. The Lord will honor you in due time. But till then, let's hold back. Let's be humble. God bless you. Have a fantastic month.